ஊரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம் தெரியல நீதான் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் உன்னதான் நான் நம்பி இருக்கேன் அம்மா என்னம்மா போயிட்டு வர பிரகாச தேடித்தம்மா ஏம்மா உனக்கு தேவையா இது வீடு வரைக்கும் வந்த அண்ணன் வீட்டுக்குள்ள வராதா அண்ணன் வரலன்னு நான் சொல்றேன்ல நான் சொன்னத நம்பாம ஒவ்வொரு வீட தேடி பார்த்துட்டு வரியா ஓம் புள்ளைக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறத விட ஓம் புள்ளையால மத்தவங்களுக்கு என்ன இருக்கும்னு நினைச்சு பாரு நீ ஓம் புள்ளைக்கு மட்டும் அம்மா இல்லம்மா எனக்கும் தானே உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்கம்மா நீ நல்லா இருக்கணும்மா இத பாரு சமைச்சு வச்சிருக்கேன் பட்டினி கிடக்காம நேரத்துக்கு சாப்பிடு ராத்திரியால வர தூங்காம இருந்த மா நல்ல படுத்து தூங்குமா சத்தி அண்ணன் வாசல்ல படுத்து கிடப்பான் விடிஞ்சா வந்துருவான்னு சொன்னப்ப
எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அவனை காணலன்னு சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்குடி. அவன் வீட்டுக்கு வரலங்கிறதுக்காக நாம சும்மா இருந்துட முடியுமா? நாம அவனை தேடி பார்க்க வேணாமா? இதுவரையா வேலை முடிஞ்சு வரும்போது நான் தேடி பாக்குறேன். ஆனா அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது, அண்ணனே வந்துருமா. நீ அண்ணனே நினைச்சு கவலைப்படாம போய் சாப்பிடுமா. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அந்த பொண்ணு வருவாளா? வருவா, நான் கூப்பிட்டுருக்கேன்ல, கண்டிப்பா வருவா. ஏய், அதோ வந்துட்டா. ஹாய். பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ண வேண்டியது இருக்கு. அதான் அர்ச்சனையா? என்ன சொல்ற நீ? நீ யாரு? என்னாச்சு கவிதா? எங்களுக்கு நீ யாருன்னு கேட்டேன். என் கிட்டயே என் அண்ணன் நம்பர வாங்கி அவருக்கு போன் பண்ணி நேர்ல மீட் பண்ணி அவரை நீ கண்டபடி திட்டிருக்க. என் அண்ணன் என்கிட்ட சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஆமா, நம்ம எத்தனை நாள் பழகி இருக்கோம் சொல்லு. நம்ம எத்தனை நாள் பழகி இருக்கோம்? அதுக்குள்ள நீ அண்ணனை திட்டுறதுக்கு வந்துட்டியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல கவிதா, நீ எதுவும் பேச தேவையில்ல. உன் அண்ணன் தொலைச்ச பர்ஸ் உன்னை வீட்டுக்கே வர சொல்லி கொடுத்தல, அதுக்கு நீ அண்ணனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளு. அண்ணனோட ஸ்டேட்டஸ் என்ன? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? GM Group of Companyோட MD, The Great Samrat-ஓட PA. ஆனா நீ ஒரு சாதாரண வேலைக்காரியோட பொண்ணு. ஆனா நீ ஒரு சாதாரண வேலைக்காரியோட பொண்ணு. ஏய், என்ன பேசுற நீ? இவ யாரும் தெரியுமா? நீ பேசாம இரு. இவளோட அம்மா என் அண்ணனோட முதலாளியோட வீட்டுல வேலைக்காரியா இருக்காங்க. ஒரு வேலைக்காரி பொண்ணுக்கே இவ்ளோ திமிர் இருந்தா என் அண்ணனுக்கெல்லாம் எவ்ளோ இருக்கும்? ஆனா அவர் திமிர்தனத்தை உன்கிட்ட காட்டாம என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாரு. தேவையே இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து என் ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரோ நாங்க யாரோ இனிமே நீ யாரோ நாங்க யாரோ குட் பை நீ வாடி. நீ எதுக்காக ஒரு வேலைக்காரி பொண்ணுன்னு சொல்ற? நீ வண்ணன லவ் பண்றியா என்ன?
அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணு இவ்ளோ பேசி சகிச்சிட்டு நிக்கற? அவ வீட்டுக்கு போயிருந்த ரொம்ப நல்ல ஃபேமிலி. இல்ல இதனால ஏத்துக்க முடியாது. நான் சொல்றேல்ல. இது சம்திங் ராங். ஆமாடி வா போலாம். என்ன கதிரவன், எங்களை ஃபாலோ பண்ணி மிரட்டறவனை கூட்டிட்டு வாங்கடா. ஒரு கிழவனை போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சாரி மேடம், அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலது மேடம். இந்த கிழவனை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரும் பாடா போச்சு மேடம். இப்படி ஒரு கிழவனை பிடிச்சி இவர் பேர்ல தான் இத்தனை சிம் கார்டு அவன் வாங்கியிருக்கான் மேடம். பெரியவரே, உங்க பேர் என்ன? முத்தரசு மேடம். முத்தரசா? உங்க பேர்ல ஒருத்த சிம் கார்டு வாங்கி அது எப்படி எல்லாம் அவன் மிஸ்யூஸ் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேடம், அவர் தப்பா பயன்படுத்துறாரா இல்ல சரியா பயன்படுத்துறாரான்னு எனக்கு தெரியாது மேடம். என் வீட்டுக்கு வருவாரு, என் ரேஷன் கார்டை வாங்கிட்டு ஒரு போட்டோவையும் வாங்கிக்கிட்டு ஒரு 500 ரூபா என் கையில் கொடுப்பாரு. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாரு. எனக்கு அவ்வளவு தான் தெரியும் மேடம். யோ, இந்த ஆளை தூக்கி உள்ள வைங்க. அம்மா, நான் அப்பாவிம்மா, வயசானவன், படிக்காதவன், ஏதோ காசு கொடுக்குறான்னு ஆசைப்பட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். நான் என்னைக்கு சாவு வரும்னு காத்து கிடக்குறவன், என்ன விட்டுருங்கம்மா. அது எப்படி விட முடியும்? நீங்க பண்ணிருக்கிறது என்ன சாதாரண காரியமா? உங்களை வச்சு அவன் என்னென்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமா? பெரியவரே, இனிமே நான் கேட்க போற கேள்விதான் முக்கியமான கேள்வி. இதுக்கெல்லாம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம உண்மையை மட்டும் சொல்லணும். சொல்றமா. வந்தவன் யாரு? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவன் பேர் என்ன? இது வரைக்கும் நான் தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டேன். நானும் பேர் கேட்கல, அந்த தம்பியும் பேர் சொல்லல. ஆனா அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியாதுமா. எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு கூப்பிட்ட இடத்துக்கு வரணும், கை நாட்டு வைக்கணும், ஒருவேளை சாப்பாடு 500 ரூபா பணமும் தாரேன்னு சொன்னிச்சு. நம்ம கை நாட்டுக்கு இவ்வளவு காசு கிடைக்குதுன்னு போயிட்டம்மா. நான் கும்பிடுற சாமி சத்தியம்மா, அந்த தம்பியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. டேம் இட், பேரும் தெரியாது, ஆளும் தெரியாது, எதுவும் தெரியாது. பெரியவரே, அவன் பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருப்பான்? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? மானரமா இருப்பான், ஒசரம் 5-5.5 அடி இருக்கும், வயசு 30-35 இருக்கும். எங்க, எனக்கு இப்ப கூட கருணாகர ஒய்ஃப் மேல தாங்க சந்தேகமா இருக்கு. அவர்தான் ஏதோ ஆள் ஏற்பாடு பண்ணி பிளாக்மெயில் பண்றான்னு தோணுது. இந்த ஆள் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அவ உண்மையிலேயே தப்பு பண்ணிருந்தாள்னா அவ முகமே எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருங்க. அதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். நான் இப்பவே இவரை அங்க கூட்டிட்டு போறேன். ரேணு, கேர்ஃபுல். ஷியோர். அப்போ கூட்டிட்டு வா. ஓகே மேடம். அப்போ அவரை கூட்டிட்டு ஆட்டோல வா. ஓகே மேடம், போங்க. பாத்துக்கிறேன் சார். ஏறுங்க.
மேடம் நீங்க காலேஜ்ல இருந்து வந்ததில இருந்து நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க ஒரு மாதிரி அப்செட் மூட்லயே இருக்கீங்க என்னாச்சு மேடம் காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல சக்தி கவிதா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு ஏ செல்போன்ல இருந்த அவளோட நம்பரையும் அவ அண்ணன் நம்பரையும் டெலீட் பண்ணிட்டா ஏ எதனால சென்னையில எத்தனை பேர் கார் வச்சிருக்காங்க நீங்க மட்டும் என்ன அதிசயமா கார் வச்சிருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றீங்க உங்களுக்கு ரேஸ் ஓட்டணும்னு ஆசை இருந்தா ரேஸ் கிரவுண்ட்ல போய் ஓட்ட வேண்டியதானே இல்லங்க அது வந்து நீங்க ஏதோ சொல்ல வேண்டாம் அப்புறம் அவ செல்ல இருந்த ஏ நம்பரையும் டெலீட் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபோன்ல இருந்து அண்ணன் நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன் ஏன் ஃபோன்ல இருந்து வோ நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன் இனிமே நீ யாரோ நாங்க யாரோ குட் பை கடைசியா நான் சாரி கேட்டப்போ ஏ மேல உள்ள அக்கறையில தானே கோச்சிக்கிட்டீங்கன்னு சகஜமா தான் எடுத்துக்கிட்டாரு கதிர் ஆனா கவிதா கிட்ட நான் கோச்சிக்கிட்டதா அவர் சங்கடப்பட்டு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் கவிதா என்ன வர சொல்லி என் அண்ணனை நீ எப்படி திட்டலான்னு என் கூட சண்டை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் யானனை நீ எப்படி திட்டலான்னு என் கூட சண்டை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு இன்னும் சங்கடமா போயிடுச்சு நல்ல ஃபேமிலி கவிதா ஃபேமிலியில எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் கவிதாவோட குறும்புத்தனம் அவளோட விளையாட்டு அவகிட்ட பேசினாலே மனசுல உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிடும் அவ கோச்சிக்கிற மாதிரி நடந்துகிட்டேனே தப்பு பண்ணிட்டேன் சக்தி நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் ஐயோ மேடம் அதுக்கா இவ்ளோ ஃபீல் பண்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் வந்து கவிதா கிட்ட குறை சொல்லிருக்க மாட்டாரு எனக்கு கதிர நல்லா தெரியும் கவிதா ஏதோ உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு வந்து சண்டை போட்டிருக்கா அவ குழந்தை மாதிரி மேடம் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துடுவா நீங்க வேணா பாருங்களேன் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசி சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கற கண்டிப்பா மேடம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சரி நீங்க வாங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்ல சக்தி நீ போ நான் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரேன் சரி மேடம் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இங்கதான் இருப்பாரு எங்க போயிருப்பாரு இன்னும் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவாரு அழுவாத இல்ல சித்தி அவர் இல்லாம நான் தனியா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நானும் அவர் இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வாங்க மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வாங்க வாங்க மேடம் இவங்கெல்லாம் யாரு எங்க சொந்தக்காரங்க மேடம் சொந்தக்காரங்கன்னா இவ என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு எங்க சித்தி சித்தப்பா என்ன விஷயமா வந்திருக்காங்க என் வீட்டுக்காரர் காணாம போய் இவ்வளவு நாளாச்சு எந்த தகவலுமே இல்ல அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு எல்லாரும் வந்திருக்காங்க அப்போ இவர் உனக்கு தெரியுமா தெரியாதுங்க மேடம் பெரியவரே இந்த அம்மா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா
இல்லையம்மா. பெரியவரே, உங்களை ஒருத்தன் வீட்டில் வந்து பார்த்தான்னு சொன்னீங்கல்ல. ஆமாம்மா. அது இவரானு பாருங்க. இல்லைம்மா. இவங்களில் யாரையாவது முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க யாரையும் பார்த்தது இல்லம்மா. மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் புருஷனை காணோம், தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டா, ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து தேடிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. அவங்கள சந்தேகப்பட்டு இன்சல்ட் பண்ணாதீங்க. இங்க பார், சந்தேகப்படுறதா எங்க வேலையே? உன் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உன் புருஷனை வெளியிலையும் தேடிட்டு தான் இருக்க. உன்ன என்ன வந்து பார்க்க சொல்லி அனுப்புனானே ஒருத்தன், அவன் இவர் பேர்ல தான் சிம் கார்டு வாங்கியிருக்கான். அதுவும் இவரை கூட்டிட்டு போய் வாங்கியிருக்கான். இவர் அவனை பார்த்திருக்காரு. ஒருத்தன் பொய்யான நம்பர்ல இருந்து எதுக்காக கால் பண்ணணும்? அப்ப அவன் தான் அக்யூஸ்டா இருக்க முடியும். ஏன் அந்த அக்யூஸ்ட் உன் சொந்தக்காரங்களை ஒருத்தரா கூட இருக்கலாம்ல? சொத்துக்கு ஆசைப்பட்டு யாரும் எதுவும் செய்வாங்க. இங்க பார், நான் என்னோட டியூட்டியை தான் செய்யறேன். அதுக்கு நீயும் ஒத்துழைச்சுதான் ஆகணும். அப்பதான் என்னால உன் புருஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்பு, இவரை கூட்டிட்டு போ. மிஸ்டர், உங்க பேர் என்ன? கணேஷ் மேடம். உங்க செல் நம்பர் கொடுங்க. 9620135211. கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.